உலகம் முழுக்க இன்றைக்கு தவிர்க்க முடியாத வழிகளில் பிரதானமாக இடம் பிடித்திருப்பது தலைவலிதான். காலையில் எழுந்ததிலிருந்து தூங்கும் வரை இருக்கும் என வேதனையோடு புலம்புவர்களும் இருக்கிறார்கள். சரி, தலையில் உண்டாகும் இந்த வலிக்கு என்ன காரணம்? வாகன இறைச்சல், அதிக வேலை பளு, குறிப்பிட்ட நேரத்துக்குள் வேலையை முடிக்க வேண்டிய நிர்பந்தம். இத்தனைக்கும் நடுவில் எதிர்காலம், குடும்பம் பற்றிய யோசனைகள், கவலைகள், செரிமான கோளாறு என தலைவலிக்கு எது வேண்டுமானாலும் காரணமாக இருக்கலாம். இப்படி பல பிரச்சனைகளால் தவிர்க்க முடியாததாகிவிட்டது தலைவலி. அதிக இறைச்சல், செரிமான கோளாறு, கணினி திரை கேஜெட்ஸ் ஆகியவற்றை தொடர்ந்து பயன்படுத்துவதால் கண் நரம்புகளுக்கு ஏற்படும் அழுத்தம் என பல பிரச்சனைகள் காரணமாக நரம்புகள் வீக்கம் அடைந்து தலைவலி ஏற்படுகிறது. இதை போக்க மாத்திரைகள், ஜெல்கள், கிரீம்கள் என பலவற்றையும் தலைவலிக்கு மருந்தாக தனியார் நிறுவனங்கள் விளம்பரப்படுத்துகிறார்கள். வலி நிவாரண மாத்திரைகள், ஜெல்களை பயன்படுத்துவதை விட இயற்கையான உணவு முறை, ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் மூலமாகவே தலைவலியை போக்க முடியும். அவற்றை என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம். மூளை நரம்புகள் சுருங்கி விரியும் தன்மை கொண்டவை. இது அதிகமாக செயல்படும் போது தலைவலி ஏற்படும். இதற்கு இஞ்சி மிக சிறந்த மருந்து. இஞ்சியில் ரசாயனம் உள்ளதால் இஞ்சி தலைவலியை போக்கும். காலை வெறும் வயிற்றில் இஞ்சி சாறு 2 டீஸ்பூன் குடித்தால் நாள் முழுக்க தலைவலி வராமல் தடுக்கலாம். செரி பழத்தில் ஆந்தோசயானின் என்னும் நிறமி உள்ளது. இது நரம்பு வீக்கத்துக்கு எதிராக செயல்படும் தன்மை கொண்டது. தினமும் காலையில் செரி பழத்தை சாப்பிடுவதால் மூளை நரம்புகள் புத்துணர்ச்சி பெறும். இதனால் காலை அலுவலகத்துக்கு செல்லும் போது ஏற்படும் அதிக சத்தம், இறைச்சல் மூலம் ஏற்படும் தலைவலியிலிருந்து தப்பிக்கலாம். இது நாளை இனிமையாக தொடங்க உதவும். நாள் முழுக்க தலைவலி வராமல் தடுக்கலாம். பட்டையில் கால்சியம், இரும்பு சத்து, நார் சத்து அதிகமாக உள்ளது. தினமும் மாலை வேளையில் பட்டை சேர்த்த பிளாக் டீ அருந்தி வந்தால் சைனஸால் உண்டாகும் தலைவலி நீங்கும். நாள் முழுவதும் வெயிலில் அலைந்து வேலை செய்பவர்கள் சில வகை உணவுகளை தவிர்த்துவிட்டாலே இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து விடலாம். சிப்ஸ், ஜாம், கார்ன்ஃபிளேக்ஸ் போன்ற நைட்ரேட், MSG சேர்க்கப்பட்ட உணவுகளை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். புகை, மது பழக்கத்தை கைவிட வேண்டியது அவசியம். ஆல்கஹால், நிக்கோட்டின் உள்ளிட்டவை தலைவலியை அதிகரிக்கும். எலும்பச்சை சாறில் சிட்ரிக் அமிலம் அதிகமாக இருக்கிறது. இது நாக்கு வறளுவதை தடுக்கும். மூளை நரம்புகளை புத்துணர்ச்சியோடு வைத்திருக்கும். செரிமான கோளாறுகளாலும் தலை நரம்புகளில் வலி, வாந்தி வரும் உணர்வு உள்ளிட்டவை ஏற்படும். இதற்கு சீரகம், இஞ்சி, ஓமம் ஆகியவை சிறந்த மருந்துகள். இவற்றில் தயாரிக்கப்பட்ட கஷாயத்தை குடித்தால் வலி நீங்கி உடல் புத்துணர்வு பெறும். கிரீன் டீ அருந்துவதும் தலைவலியை போக்க நல்ல வழிமுறை ஆகும். 50 கிராம் சீரகத்தை அரைத்து பொடியாக்கி 50 கிராம் தேனில் கலக்கவும். இந்த கலவையை எலுமிச்சை சாற்றில் கலந்து 7 நாட்கள் வெயிலில் உலர வைக்கவும். இதை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 5 மில்லிகிராம் அளவு சாப்பிட்டு வந்தால் நாள்பட்ட தலைவலி குணமாகும்.